வணக்கம். மிக இனிப்பான ஒரு வெற்றியோட உங்களை சந்திக்கிறது உண்மையிலே ஒரு நெகிழ்ச்சியான உணர்வுபூர்வமான ஒரு பொழுதாக இருக்கின்றது. அந்த பயணத்தில் ஓடி வந்து அந்த வெற்றி கோப்பையை கையில் வாங்குகிற தருணம், இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய கழகத் தலைவர் தளபதியை, எங்களுடைய ஒப்புயர்வற்ற தலைவர் கலைஞர், என்னுடைய தந்தை மறைந்த முன்னாள் அமைச்சர் வே தங்கப்பாண்டியர், என்னுடைய அம்மா, மிக மிக முக்கியமாக இந்த வெற்றிக்காக கூடவே உழைத்து தங்களுடைய பொழுது நேரம் வியர்வை அத்தனையும் கொடுத்த மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கழக முகவர்கள், அனைத்து அணியினை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியினர், இப்படி எல்லாரையும் முன்பாக நிறுத்தி கொண்டு அந்த வெற்றி பெற்ற அந்த சான்றிதழை வாங்கும் பொழுது என்னுடைய மனமும் கண்களும் நிறைந்தன. மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது தென் சென்னை தொகுதி மக்களுக்கு தான். அவர்கள் என் மேல் வைத்திருக்கின்ற அபாரமான இந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்ற பாடுபடுவேன். இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கின்ற இந்த நாளும் இரவும் என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு தருணமும் நாளும். அந்த தொகுதி மக்கள் அவர்களுடைய கனவுகளை என்மேல் சுமத்தியிருக்கின்ற இந்த நம்பிக்கையான கனவுகளை நானும் கண் துஞ்சாமல் நிச்சயமாக முன்னெடுத்து செல்வேன். இந்த கணம் என்னுடைய எனக்கு வரமாக வந்த என்னுடைய, நான் குட்டி என்று சொல்லுகின்ற என்னுடைய மகனான மருமகன், என்னுடைய 2 மகள்கள், எனக்கு ஒரு வரம் போல வந்த அந்த குடும்பம், இவர்கள் அத்துணை பேரும் உழைத்த உழைப்பும், கூடவே வருகின்ற அந்த தோள் கொடுத்தலும் வார்த்தைகளில் என்னால் வர்ணிக்க இயலாது. மிக நெகிழ்ச்சியான உணர்ச்சி பூர்வமான மனோநிலையில் நிற்கின்றேன். அன்பான தென் சென்னை தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இனி என்னுடைய பயணம் எப்பொழுதும் உங்களோடு தொடரும். எந்த விஷயம் என்றாலும் உங்களுக்காக முதலில் நிற்கின்ற ஒரு ஆளாக நானும் திராவிட முன்னேற்ற கழகமும் நிச்சயமாக இருப்போம். நல்ல கனவுகள் நனவாகும். இன்றைக்கு அதனுடைய துவக்கம். நம்முடைய அனைத்து நல்ல கனவுகளும் நிச்சயம் நனவாகும். நள்ளிரவாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.